சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு வழிபாடுக்கு ஈக்குவலான ஒன்று. குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ குருவை நம்பி எங்கே வேணாலும் போகலாம் கண்ணை மூடிக்கிட்டு. சித்தர்களும் அதுமாதிரி தான், சித்தத்தில் அதாவது மூலையில் உட்காந்துருப்பாங்க. 18 சேனல்ஸ் எல்லாமே நம்ம கூட இருப்பாங்க. இடைக்காடு அப்படிங்கிறது நம்ம காடு இருக்கு இல்லையா, இடைக்காடு. இந்த லெஃப்ட் பிரெயினு ரைட் பிரெயினுக்கு நடுவில் பிட்யூட்டரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காடு ஆல்பவர் தான் இடைக்காட்டர். போகர் உங்களுக்கு தெரியும், செக்ஷுவல் பாயிண்ட் இது. இது மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் 18 சேனல்லையுமே 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. சித்தத்தை சித்தத்தினால் ஆளப்பட்டவர்கள், வெளியிலேருந்து அவங்க தான் அந்த அவங்களுடைய கனெக்ட். அப்போ இவங்களை விட்டுட்டு அவங்கள விட்டுன்னு கிடையாது, என்னையாலும் சித்தர்களே அவ்வளோதான், எனக்குள் இருக்கும் சித்தர்களே. உங்களுக்கு பிடிச்சதில் யார் வேணாலும் தனிப்பட்ட வந்து வழங்கலாம், ஆனால் சித்தர் வழிபாடுங்கிறது ஒரு விளக்கு தான். எந்த சித்தர் 18 சித்தர்கள், அது போகராக இருக்கட்டும், அகத்தியாராக இருக்கட்டும், திரையாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபோட்டோ இல்லைனா மனசில் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு, ஒரு கள்ளமிட்டை. கள்ளம் சித்தர்களுக்கு பிடித்தது கள்ளமிட்டை நைவேத்தியமாக, ஒரு கள்ளமிட்டை இல்லைன்னா ஒரு எள்ளுருண்டை, எள்ளுருண்டை இல்லைன்னா கள்ளமிட்டை. எள்ளுருண்டைங்கிறது அதுவும் சூப்பர் கள்ளமிட்டை ஈக்குவல் தான். அதை வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு, ஒரு டம்ளர் தண்ணி, இதுதான் பூஜா முறை. நல்லா ஒரு ஊதுபத்தி காமிச்சிட்டு மனசார சரணாகதியோடு, சித்தரே என்னை வந்து காப்பாற்றுங்க, சித்தரே இந்த நான் பிரச்சனையில் இருக்கேன், சித்தரே இந்த மாதிரி எனக்கு இப்போ வீடு கட்டலான்னு இருக்கேன், சித்தரே எனக்கு மாதிரி வேலை தடையா இருக்கு, எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு கண்ணை மூடி சரணாகதியாக வந்துட்டேன்னு இப்போ எந்த சித்தர் வேணாலும் பாருங்க. அதே மாதிரி சித்தர் ஜீவசமாதிகள், ஜீவசமாதியான யாராக இருந்தாலும் நல்ல பழமையான சித்தர் கோயிலில் உட்காந்து விளக்கேற்றிட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நீங்கள் அங்கே உட்காந்து மனசார இந்த சித்தர் பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சித்தர் பேர் சொல்லி, நான் சரணாகதியாக உன்னுள் இருக்கிறேன், நீ என்னுள் வந்து என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாலே போதும், சித்தர் கனெக்ஷன் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. பெரிய மந்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ போகர்னாக்கா போகாய போகாய வர வர சுவாக, அகத்தியர்னா அகத்தியரே வர வர சுவாக, கோரக்கர ஐயாவே வர வர சுவாக, வர வர சுவாக, அவ்வளோதான். ஸோ இது சொன்னாலே போதும், மனசார மனமுருகி சரணாகதியோடு செய்தால் சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வெகு விரைவில் அவங்களை நம்ம நேரில் பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க உதவி செய்யலாம். நம்மளுடைய பிரச்சனைகள் அகலும் போதே அவங்க நம்ம கூட கை கோர்த்து, வாடா என் பக்கம், நான் உன்னை குட்டிட்டு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு இப்படி மட்டும் செஞ்சாலே போதும்.